الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واعبد ربك حتى يأتيك اليقين. قال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قلت. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. உரத்த சிந்தனைகளுடனும் கனத்த இதயங்களுடனும் ரமலானை வழியனுப்பும் ஜும்மத்துல் விதாஆக இந்த ஜும்ஆ அமைந்திருக்கின்றது. அல்லாஹுவை வணங்குவது எதுவரை? வாரக்கணக்கா, மாதக்கணக்கா, வருடக்கணக்கா என்றால் ரப்பு சொல்கின்றான், வாஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன், மரணம் வரும் வரை அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை இபாதத் செய்யுங்கள். அப்ப இபாதத் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரையறைக்குள் ஒரு சீசன் போன்ற செயல்கள் அல்ல. அல்லாஹை வணங்கக்கூடிய வணக்கம் அல்லாஹ் சில நேரங்களில் சில காலங்களில் அதிக நன்மையை தருகின்றான், அது வேறு விஷயம். ஆனால் அல்லாஹை இபாதத் செய்யக்கூடிய ஃபர்லான சுன்னத்தான எல்லா அமல்களும் எல்லா காலங்களிலும் தொடரக்கூடியது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறந்த அமல் எது என்று, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எது மிகுந்த சிறந்த அமல் என்று சஹாபிகள் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வயின் கல்ல, அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான அமல் எது என்றால் நிரந்தரமாகவும் நீடித்ததனமாகவும் செய்யக்கூடிய அமல், அது குறைவான அமலாக இருந்தாலும் சரி. எனவே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல் பிரியப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடங்கிவிடாமல் நிரந்தரமாகவும் நீடித்ததனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், ஒஹும் அலா சலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று. குர்ஆனில் எந்த இடத்திலும் முஸ்லிம்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் தொழுவார்கள் என்று வரவில்லை, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்றுதான் வருகின்றது. ஒரு செயலை செய்வது என்பது வேறு, அந்த செயலிலே நிலைத்திருப்பது என்பது வேறு. ஆக நிலைநாட்டுவது என்பது அந்த செயலிலே நிலைத்திருப்பதைத்தான் வாக்கீமு சலாத்த என்றுதான் சொல்கின்றானே தவிர தொழுங்கள் என்று சொல்லவில்லை, தொழுவார்கள் என்று சொல்லவில்லை. தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று சொன்னால் அதை நிரந்தரமாகவும் நீடித்ததனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். மற்றொரு வசனத்திலே இஸ்திகாமத் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ரப்பு என்று ஏற்று அதிலே நிரந்தரமாகவும் நீடித்ததாகவும் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அவருடைய மரணத்தின் நேரத்திலே மலக்குமார்கள் இறங்கி பயப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் என்பதை இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு என்று வருகின்றது. அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஹூத் அருளப்பட்ட போது சொன்னார்கள், சூரத்துல் ஹூத் என்னை நரைக்க வைத்து விட்டது என்றார்கள். ஏன் என்று கேட்டபொழுது
அது எந்த வசனம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். ஃபஸ்தகிம் கமா உமிர்த்த, எவ்வாறு ஏவப்பட்டிருக்கின்றதோ அப்படியே முழுவதுமாக அதில் நிலைத்து நீடித்திருக்க வேண்டும். ஒரு நூல் இலை கூட அதிலிருந்து வழுவிவிடக்கூடாது என்பதை ஃபஸ்தகிம் கமா உமிர்த்த என்ற வசனம் என்னை நரைக்க வைத்து விட்டது என்று சொல்கின்றார்கள் என்றால் அதை கவனமாக கையாள வேண்டும். அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற கடமைப்பாட்டுடன்தான பயத்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரைத்து விட்டது. சுன்னத்தா முபாஹா ஜாயிஸா என்றல்ல, அல்லாஹ் எதையெல்லாம் சொல்கின்றானோ அதையெல்லாம் செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். இது நஃபில் தானே, இது ஜாயிஸ் தானே என்றல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்திலையும் நிலைத்திருக்கிறது, அல்லாஹ் தடுத்திருப்பதை தடுப்பதிலும் நிலைத்திருப்பது என்றதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மறுநாளை மறுமையிலே வந்து அமல் செய்வதற்கான களம் அல்ல, இந்த உலகம்தான் அமல் செய்வதற்கான களம். நாளை தாருல் ஜசா, அது கூலி வழங்கப்படக்கூடிய நாள். எனவே நமக்கான இந்த ரமலான் நம்மை கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பாவங்களில் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ரமலான் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லாதவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த புனித ரமலான் நம்மை அனைவரையும் மன்னிக்கப்பட்ட பாக்கியமான சாலிஹீன்கள் கூட்டத்தில் நம்மளையும் சேர்த்தருள் புரிவானாக. இந்த ரமலானை வழி அனுப்பக்கூடிய இந்த ஜும்மாவிலே இந்த ரமலானை பார்த்து நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். இந்த ரமலான் நம்மில் விதைத்தது என்ன? எப்படி காபத்துல்லாவிலே தவாஃபு செய்துவிட்டு தவாஃபுல் விதா என்று சொல்லும் பொழுது கண்ணீர் மல்க தாபாவை தவாஃபு சுற்றுவார்கள். காரணம், பாவக்கரையோடு வந்த நம்மை அன்று பிறந்த பாலகனை போல ஆக்கியது இந்த ஹஜ்ஜினுடைய அமல். அதை விட்டு பிரிகின்றோமே என்று கண்ணீர் மல்க தவாஃபுல் விதா செய்வார்கள். அது போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் என்று சொன்னது இரண்டு விஷயத்தில் தான், ஒன்று ஹஜ்ஜு, இன்னொன்று ரமலான். அதே போன்று இந்த ரமலான் நம்மை நடுநிசையில் எழ வைத்தது, தொழ வைத்தது, அள வைத்தது. நம்மை செதுக்கி செப்பனிட்ட இந்த ரமலான் நம்மை கடந்து செல்லும் பொழுது அது நிரந்தரமாகவும் நீடித்த தரமாகவும் இருக்குமேயானால் தான் நாம் செய்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளமாகும். நம்மால் முடிந்த ஒன்றை எப்படி நம்மை பக்குவப்படுத்தியதோ அந்த பக்குவம், பாவம் செய்யாமல் நாம் ஒரு மாதத்தை கடந்திருக்கும் என்றோம் என்றால் அது தொடருமேயானால் நாம் செய்த கணங்களில், கடந்த கணங்களில் செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம். நம்முடைய நடுநிசி தொழுகை தொடர வேண்டும், உபரியான வணக்கங்கள் நமக்கு தொடர வேண்டும். அப்படி செய்தால் நாம் ஒரு நாள் நாம் நோயுற்ற பொழுது ஃபர்லான கடமைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் சரீர சுகத்தோடு ஐக்கிய வைப்பானாக. அந்த நேரத்தில் நமக்கு எந்த அமலும் இருக்காது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளை அழைத்து கூறுவான், அவர் நன்றாக இருக்கும்போது என்னென்ன அமல் செய்தார்களோ அந்த அமல்களை எல்லாம் அவருடைய பெயரில் எழுதிவிடு என்று. அமல் செய்யாமலேயே நமக்கு அமல்கள் எழுதிய பட்டியல் கிடைக்கும் என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் பெருநாள் அமல்களின் மூடு விழா அல்ல. மீண்டும் முடுக்கிவிடப்படக்கூடிய இந்த ரமலான் நம்மை நமக்கு தந்த அந்த பக்குவத்தை நாம் வருடம் முழுக்க எடுத்துச் செல்லக்கூடிய மனப்பான்மையை பெற வேண்டும். நாம் ரமலானியா ரப்பானியா என்று முடிவெடுக்கக்கூடிய ஜும்மாவாக இது இருக்கின்றது. சந்தர்ப்பவாதியா நன்றி உள்ளவனா என்று தெரிய வேண்டிய ஒரு காலம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறுவான், வலா தகூனு கல்லதீ நகலத கஸலஹா மின் பஅதி குவ்வத்தின் அன்காஸா. ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான், அழகிய நீண்ட கூந்தல் உள்ள ஒரு பெண் காலையிலிருந்து மாலை வரை தன்னுடைய கூந்தலை அழகான முறையிலே பின்னி முடித்துவிட்டு
மாலையானதும் அதை மீண்டும் பிரித்து கசக்கி பராரியாக ஆக்கிவிடுகின்ற பெண்ணைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 14வது ஜுஸுலே இந்த வசனம் வருகின்றார். அதுபோன்று இந்த ஒரு மாத காலம் நம்முடைய அமல்களால் நாம் அலங்கரித்தோம், அகங்களையும் அவயங்களையும் நாம் பாதுகாத்திருக்கின்றோம். இப்படி அழகாக நமக்கு பக்குவத்தை தந்த அந்த ரமலானை கடந்து செல்லும் பொழுது மீண்டும் பழைய பாட்டைக்கு சென்று விடாமல் ரமலான் தந்த அந்த ராஜபாட்டையிலே நாம் பீடு நடை போட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ரமலான் நமக்கு தந்த அந்த தக்குவாவை நாம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம்தான் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைகளில் பிரதானமான பிரார்த்தனையாக اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوق لقائك என்ற பிரார்த்தனைதான். உள்ளங்களை உருட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய், உன்னுடைய அமல்களில் இஸ்திகாமத்தை ஏற்படுத்தித்தா, இஸ்லாத்திலே நிலைத்திருப்பதற்கு வழி செய், உன் மீது பிரியம் வைப்பதற்கு என் உள்ளத்தை உறுதிப்படுத்து, உன்னை சந்திப்பதற்கு என்னை ஆசையாக்கிவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் நமக்கான பாடம் அமல்களின் மீதான ஆவல், அமல்களின் மீதான உண்டான நெருக்கம், பள்ளியுள் உள்ளான தொடர்பு, எப்படி ரமலானில் பள்ளியை நாம் அலங்கரித்தோமோ இதே அலங்கரிப்பு, அதே ரப்புதான் ரமலானுக்கு பிறகும் இருக்கின்றார். ரமலானில் ஒரு ரப்பும் ரமலானுக்கு பிறகு வேறொரு ரப்பும் இல்லை, அதே ரப்பு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை நாம் எடுக்க வேண்டிய ஜும்மாவாக இந்த ஜும்மா இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுவான், என்னை அவர்கள் கெஞ்சி அழைக்கின்றார்கள், நான் பதில் கொடுக்கும் பொழுது என்னை அழைக்காதது மாதிரி அவர்கள் செல்கின்றார்கள் என்ற ஒரு வசனம் வருகின்றது. ஆக ரமலானில் நாம் எத்தனையோ பிரார்த்தனையை கேட்டிருப்போம், நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனே அல்லாஹ் அவன் நாடும் பொழுது தருவான், அவன் தரும் பொழுது நாம் அவனை விட்டு புறமுது காட்டு ஓடுகின்றோம். அவன் எப்பொழுது தருவான் சொல்ல முடியாது, ரமலானுக்கு பிறகு பிறநாளைக்கு பிறகு ஏதோ ஒரு நாளில் நமக்கு தருவான். ஆக அவன் தரக்கூடிய நேரத்தில் அவன் தலைவாசல் வழியாக அவனுடைய அருள் வரும் பொழுது நாம் கொல்லைப்புறத்தின் வழியாக வெளியே ஓடுகின்றோம். எனவே அவனுடைய அருள் அந்த கலாக்கதிர் ஒரு முஅல்லக்காக இருக்கின்றது. இவன் இதே நிலையில் இவனுடைய பக்தி தொடர்கின்றதா, இவனுடைய தர்மம் தொடர்கின்றதா, இவனுடைய அமல்கள் தொடர்கின்றமேயானால் அவனுடைய பிரார்த்தனையை நாம் பன்மடங்காக்கி அவனுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சில விஷயங்களை சில விஷயங்களோடு அல்லாஹ் தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருப்பான். எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் பிரார்த்தனைகள் செய்திருப்போமே, நோன்பு திறக்கும் பொழுது, சக நேரத்தில், தஹஜ்ஜத் நேரத்தில், இவைகளெல்லாம் இனி நீங்கள் தொடரக்கூடிய அந்த நல் அமல்களை கொண்டுதான் தொடரக்கூடியதாக இருக்கின்றது. குர்ஆனிலே கடல் சம்பந்தப்பட்ட இரண்டு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான், கடலின் மூலமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவன் ஃபிரௌன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்பதால் நான் கடந்து செல்கின்றேன். மீன் வயிற்றுக்குள் மூன்று இருள் என்று அல்லாஹ் சொல்கின்றான், இரவு ஒரு இருள், கடல் ஒரு இருள், மீனின் வயிறு ஒரு இருள். இந்த மூன்று இருளுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன் என்ற தஸ்பீஹை அவர்கள் ஓதுகின்றார்கள். அப்பொழுது கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய மலக்குகள் பேசிக் கொள்கின்றார்கள், சௌதுன் மஃரூஃபுன் ஃபீ அர்தின் பலீர், இப்பொழுதும் நாம் கேள்விப்பட்ட ஒரு குரலாக இது இருக்கின்றது, பரிச்சயமான பிரார்த்தனையாக இருக்கின்றது.
ஆனால் ஒரு புதிய இடத்திலிருந்து வருகின்றது என்று ரப்பிடம் மலக்குமார்கள் முறையிடுகின்றார்கள். யா அல்லாஹ், இது எப்போது நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு தஸ்பீக் தான், ஒரு மனிதருடைய தஸ்பீக். ஆனால் வேறு ஒரு புதிய இடத்திலிருந்து எங்கேயோ இருந்து ஒரு சப்தம் வருகிறதே என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா உண்ட உணவை ஜீரணிக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட ஜீரணிக்கிறதற்கும் அல்லாஹின் உத்தரவு தேவை என்பதை அங்கு காட்டி அந்த மீனை ஜீரணிக்க விடாமல் அவர்களை உயிரோடு வெளியிலே கக்கியதை பார்க்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் மாத்திரம் இருந்து இந்த தஸ்பீகை செய்து கொண்டிருக்கவில்லை, அதற்கு முன்னாலும் அவர்கள் இந்த தஸ்பீகை செய்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களுக்கு அந்த சப்தம் பரிச்சயமான சப்தமாக இருக்கின்றது. எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு தஸ்பீர், எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு குரல், ஆனால் புதிய இடத்திலிருந்து வருகின்றது. எனவே அது ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஒரு செயல், ஒரு அமல் நமக்கு நீடித்து நிலைத்திருக்குமேயானால் அது உடனே ஒப்புக்கொள்ளப்படும். இதே மாதிரிதான் ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அவன் சொன்னான், ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட ரப்பை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். மலக்குமார்கள் சொன்னார்கள், இதே மலக்குமார்கள் கடலிலே சஞ்சரிக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், ஆல் ஆன வகது அசைத்த கபலு ஒகுந்த மினல் முப்சிதி, இப்பவா சொல்ற, இதற்கு முன்னால் எல்லாம் நீ அநியாயம் செய்து கொண்டு மரணத்தினுடைய எல்லையை அடைந்து அதற்கப்புறம் இப்ப சொல்றியா என்று அவனுக்கு வாயிலே மண்ணை அள்ளி போட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக ஆபத்து நேரத்தில் அழைப்பது என்பது அல்லாஹ்வின் அருசை தட்டாது. உங்களுடைய அமல்கள் நிரந்தரமாகவும் நீடித்ததனாகவும் இருக்கும் பொழுதுதான் அது அல்லாஹ்வின் அருசை தொடும். மலக்குமார்களே அல்லாஹ்விடத்திலே ஓடுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இளைஞர், கனவு காண்கின்றார்கள். இரண்டு மலக்குமார்கள் அவரை தூக்கிக் கொண்டு நரகத்தை சுற்றி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க. நரகத்துல போடல, நரகத்தினுடைய அமளிதுமைகளை எல்லாம் காட்டி கடந்து சென்று விட்டுகிறார்கள். கனவிலே விழித்தவர்கள் பயந்தவர்களாக தன்னுடைய சகோதரி ஹப்ஸா நாயகி, பரிசுத்த மனைவிமார்களில் உருவான உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய சகோதரியிடம் சென்று, நான் இவ்வாறு கனவு கண்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டு சொல்லுங்கள் என்றார்கள். ஹப்ஸா நாயகி பெருமானாரிடம் இந்த கனவு குறித்து கேட்ட பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா ரஜுலுன் சாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் தான். ஆனால் கடந்த காலங்களில் அவர் இரவு தொழுகையை தொழுது கொண்டு விட்டு சில காலமாக அவர் விட்டு விட்டார். அந்த இரவு தொழுகையை அவர் தொடர்வாரையானால் நன்றாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உபரியான வணக்கம் தான். ஒரு அமலை செய்து அந்த தொடரை தொய்வு ஏற்பட விடும் பொழுது நல்லோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை காட்டப்படுகின்றது. அது மாதிரி நாம் செய்து வந்த அமலை தொய்வில்லாமல் அது தொடருமேயானால் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்க சென்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுது கொண்டிருந்தார்கள். கலீஃபா அவர்களே, ஏன் அழுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை, ரமலான் நம்மை கடந்து செல்கின்றது, இந்த ரமலானை நான் உரிய முறையில் கண்ணியம் செய்தேனா? ஏனென்றால் ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் தான் ஷஃபாத்து செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுக்கின்றான். கபரிலே நம்முடைய தனிமை ஏற்படும். குர்ஆனினுடைய துஆக்கள், குர்ஆன் முடிந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்றவுடனே ஒரு துஆவை எல்லா குர்ஆனிலும் எழுதப்பட்டிருக்கும், என்னுடைய தனிமையை போக்கிவிடு என்று ரப்பே என்று அந்த மன்றாட்டத்தில் இருக்கும். அந்த மன்றாட்டத்தை நிறைவு செய்வது ரமலானும் குர்ஆனும். நீங்கள் ஓதிய குர்ஆன் அங்கு வந்து நிற்கும். அன்பு சகோதரரே, கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். நோன்பு ஷஃபாஅத்து செய்யும். யா அல்லாஹ், என்னை இவன் கண்ணியப்படுத்தினான். குர்ஆனும் ரமலானும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். அந்த மன்றாட்டத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே.
அந்த ரமலானை உரிய முறையில் நான் கண்டியம் செய்தேனா என்று நான் அழுகின்றேன் என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்றால், இந்த ரமலானை கடக்க இருக்கின்ற நாம் அதை நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம், இந்த ரமலானில் செய்த குற்றம் குறைகளெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், எப்படி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ரவாத்திபான சுன்னத்து தொழுகைகள் இருக்கின்றது, நாளை மறுமையிலே அமல்களை உரசிப்பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கடமைகளிலெல்லாம் தவறுகள் இருக்கும் என்று மலக்குமார்கள் சொல்லிவிடுவார்கள். சரியான முறையில் அவன் கடமையை நிறைவேற்றவில்லை, சில பிழைகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுவான், அவரிடத்திலே உபரியான வணக்கங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பாருங்கள். மலக்குமார்கள் பார்ப்பார்கள், ஆமாம், அவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முன்னும் பின்னும் அவர் சுன்னத்து தொழுகையை தொழுதிருக்கின்றார். ரமலானினை தொடர்ந்து பிறநாளுக்கு அப்புறம் ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை அவர் நோற்றுக்கின்றார் என்று சொன்னபொழுது, அப்படியானால் அவர் ஃபர்லிலே ஏற்பட்ட அந்த குறைகளை எல்லாம் மன்னித்து அவரை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த ஆறு நோன்பு, வருடம் முழுக்க இப்படி நோன்பு பிடிக்கக்கூடிய மாண்பை தரக்கூடிய அந்த நோன்பும் நம்மை கடக்க இருக்கின்றது. பெருநாள் வந்துவிட்டாலே பெருநாள் இரவு லைலத்துல் ஜசா, அந்த நாள் தான் கூலி வழங்கப்படக்கூடிய நாள். நாம் கூலி வழங்கப்படக்கூடிய நாளிலே கடை தெருவிலே நாம் அழகாக்கி வைக்கின்றோம். அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் காலியாக இருக்கிறது மஸ்ஜித். எனவே பெருநாள் இரவு முக்கியமான அந்த நாளில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது, அதை நீங்கள் தவறிவிட வேண்டாம். அதே போன்று ஆறு நோன்பு என்ற அந்த நோன்பையும் நீங்கள் அதை விட்டுவிட்டும் பிடிக்கலாம், அந்த மாதம் முழுக்கவும் நமக்கு பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய நோன்பினுடைய குறைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு ஃபித்ரா என்ற ஜகாத்துல் ஃபித்ரா என்ற அந்த நோன்புக்கான குறைகளை களையக்கூடிய அந்த ஃபித்ராவையும் தொழுகைக்கு முன்பாகவே அதை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அதனுடைய விவரங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அதையும் நாம் தொழுகைக்கு முன்பாகவே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதை உங்களுக்கு நிறைவேற்றுகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா இந்த புனித ரமலானில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சாலிஹீன்கள் கூட்டத்தோடு நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ரமலானில் நாம் எந்த அமல்களை எல்லாம் செய்தோமோ அந்த அமல்களை நாம் மீண்டும் தொடரக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் என்றும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.